ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ராய்ட், என்ன பேச போகிறதா? கபடி ஆக்ஷன் நெருங்கிடுச்சு. 9th and 10th மண்டே அண்ட் டியூஸ்டே உங்களுக்கு தெரியும். இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எவ்வளோ பாக்கி, யார் யார்கிட்ட இருக்குன்னு. ஆல்ரெடி தமிழ் தலைவாசை பற்றி நாங்கள் போட்டுட்டோம். ஸோ எவ்வளோ பட்ஜெட் எக்ஸாக்டாக இருக்குது, இது வரைக்கும் பிகேல் இந்த 8 சீசன் 9 சீசன் சொன்னதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஸ்பெகுலேஷன், நாங்களே நிறைய வீடியோ போட்டோம், இவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, அவங்ககிட்ட இவ்வளோ இருக்குது, அவங்ககிட்ட இவ்வளோ இருக்குது, ஜெய்ப்பூர் தான் கம்மியாக இருக்குது, ஏன்னா பெரிய பெரிய பிளேயர்லாம் ரீட்டர்ன் பண்ணாங்கன்னு. இப்போ லிஸ்ட்டு வந்துச்சு, கடகடன் ஆல்பட்டிக்கல் ஆர்டர்லேயே நான் சொல்லிடுறேன், யார் யார்கிட்ட எவ்வளோ இருக்குது, சைஸு எவ்வளோ பிளேயரை வச்சுருக்காங்க. ஏன்னா மினிமம் 18 பேர் வச்சுக்கலாம், மேக்ஸிமம் 25 பேர் வச்சுக்கலாம், மேக்ஸிமம் பட்ஜெட் 5 கோடி தான். ஆல்ரெடி நிறைய பேர் எக்ஸிஸ்டிங் ரீட்டைன் பண்ணிட்டாங்க, நியூ யங் பிளேயர்லாம் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அதுபோக பாக்கி எவ்வளோ பணம் இருக்குன்றத கடகடன்னு சொல்கிறேன். ஓகே, இதை படி பேஸ் பண்ணி தான் நாளைக்கு ஆக்ஷன் நடக்க போகுது, 9th அக்டோபர் அன்றைக்கி. ரைட், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ், அவங்கக்கிட்ட 4,22,69,569,582 இருக்குது. எஸ், 8 பேர் தான் கரண்ட் ஸ்குவாடில் இருக்கு, இன்னும் 10 பேர் அவங்க எடுக்கணும், அதை மைண்டில் வச்சுக்கலாம். ஆச்சா, அடுத்தது யார்? பெங்களூர் புல்ஸ். பெங்களூர் புல்ஸில் பார்த்தீங்கன்னா 2,99,38,470. ஆல்ரெடி 9 பிளேயர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க ஸ்குவாடில், மினிமம் இன்னும் 9 பிளேயர்ஸ் எடுத்தாங்கணும் இந்த பட்ஜெட்டில் பெங்களூர் புல்ஸ். சொல்லிட்டேன், டபங் டெல்லிக்கு வருவோம், அதான் நவீன் எக்ஸ்பிரஸ் டீம். அவங்கக்கிட்ட 3,12,69,552 பாக்கி இருக்குது, 9 பிளேயரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க, மினிமம் இன்னொரு 9 பிளேயர் இருக்கணும். அப்புறம் குஜராத் ஜெயின்ஸ், எஸ் 4,02,67,75 இருக்குது அவங்ககிட்ட, 6 பேர் தான் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க, மினிமம் 12 பேர் எடுக்கணும். ஸோ இந்த பணம் ஃபுல்லாக அங்கே செலவாகும். அடுத்தது யார்? ஹரியானா ஸ்ரீலாஸ், ஆல்பாபெட்டிக்கில் தான் வரும். 3,13,34,582 இருக்குது, 12 பேர் இருக்காங்க இப்போதைக்கு ஸ்குவாடில், இன்னும் 6 பேர் மினிமம் எடுத்தாகணும். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் வரும், கப் டிஃபெண்டிங் சாம்பியன், அவங்ககிட்ட தான் இருக்கிறது ரொம்ப கம்மி, ஏன்னா பெரிய பெரிய பிளேயர்லாம் ரிட்டர்ன் பண்ணாங்க தெரியும், அர்ஜுன் தேஷ்வால்லாம். அவங்ககிட்ட மொத்தமாக 87,95,802 தான் இருக்குது, 12 பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, 6 பேரை மினிமம் எடுத்தாகணும். அப்புறம் பாட்னா பைரட்ஸ், அவங்க ஷார்துலாம் அவர் ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பாட்னா பைரட்ஸில் 3,09,60,545 இருக்குது, 10 பேர் ரீட்டைன் பண்ணிட்டாங்க, மினிமம் 8 பேர் எடுத்தாகணும் இப்போ ஆப்ஷனில். ரைட், அப்புறம் புனேரி பல்தன் வருவோம், ஃபைனலிஸ்ட் ஃபசல் லட்டராச்சாரி சுல்தான் அவர் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. புனேரி பல்தன்ட்ட இப்போதைக்கு 2,43,64,164 இருக்குது, 13 பேர் ரீட்டைன் பண்ணிட்டாங்க, மினிமம் 5 பேர் எடுக்கணும் புனேரி பல்தன். எஃப்எம்ல எடுக்கிறாங்களோ ஆப்ஷன் எடுக்கிறாங்களோ அது அவங்க விருப்பத்தை பொறுத்து தெரிஞ்சிடும் இன்னும் 1 or 2 days. புனேரி பல்தன் தமிழ் தலைவர் கூட தனியாக வீடியோ போட்டோ இருந்தாலும் இதுலையும் சொல்லிடுறேன். தமிழ் தலைவர் இப்போ பட்ஜெட் எவ்வளோ இருக்குன்னா 2,43,64,164 இருக்குது, 14 பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, மினிமம் 4 பேர் எடுத்தாகணும் மினிமம். ஸோ இது தமிழ் தலைவாஸ். அப்புறம் யாருப்பா? தெலுங்கு டைட்டன்ஸ், அப்வியஸ்லி எஸ். அவங்ககிட்ட இவ்வளோக்கு போனது லாஸ்ட் வந்தாங்க 12th. தெலுங்கு டைட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 3,44,62,733 இருக்குது, 9 பிளேயர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு 9 பேர் எடுத்தாகணும் ஆக்ஷனில். ரைட், அப்புறம் யூ மும்பா பார்த்திங்கன்னா 2,69,98,360 இருக்குது அவங்ககிட்ட ஆக்ஷனில் செலவு பண்ணுறதுக்கு, 13 பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, மினிமம் 5 பேர் எடுத்தாகணும். குமான் சிங்லாம் வர ரிலீஸ் பண்ணாங்க, அவங்க மினிமம் 5 பேர் எடுக்கணும். இது யூ மும்பையோட பட்ஜெட்டு. கடைசி யூபி யோதா, நம்ம பிரதீப் நர்வால், அவர் கோமா இருக்கார், கூட்டின்னு போல வரவங்க, இந்த கோல்டு ஜெயிச்சாங்க இல்லையா அந்த ஏஷியன் கேம்ஸுக்கு, எல்லாம் இதில் தான் காட்ட போகிறார். எனிவே, ஹேவிங் சேட் தட், யூபிஓ தாட்ட 2,06,42,802 இருக்குது, 10 பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, மினிமம் 8 பேர் எடுக்கணும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் அனௌன்ஸ்மெண்ட், இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணதில்லை, இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் கடகடா எல்லா 12 டீமும் சொல்லிட்டேன், நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி உங்கள் கருத்து எதுவாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புரிய பத்து பேருக்கு நன்றி, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.